எங்களுடைய சின்ன முடக்கட்சி எங்கள் மேலே எண்ணெய் ரைடு விடுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கலை, எங்கள் பக்கம் ஆதரவாக நிற்கலை அப்படின்னு என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய பார்வை என்ன அதில்? இல்லை, வருத்தப்படுறேங்க. அதில் வந்து நம்ம சில செய்திகள் சொன்னால் சங்கடங்கள் போயிடும். நீங்கள் முதல் ஏன் கண்டனங்களுக்கு ஆதரிக்கிறீங்க? உங்களை யார் ஆதரிச்சு விட்றேன்? உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நான் பேசலாமே தெரியல. ஆனாலும் நான் என்னோடய மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கொட்டி தொலைக்கிறேன். ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ஐஏ போன்ற விஷயங்கள் ஒரு பெரிய அழுத்தம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது அவங்க விடுங்க, கா சந்திப்பாங்க, அதெல்லாம் நெஞ்சுரத்தோடு இருக்கிற தம்பிக்கு தான், ஒன்றும் இல்லை. அவங்க தான் சந்திப்பான். என்ஐஏ வந்தால் என்ன இப்போ போய் வழக்கு போடுங்க? இன்றைக்கு ஏதோ ஒரு அமைப்பு வந்து அந்த சின்னத்தை வாங்கிட்டு அதை வந்து தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் நான் போட்டியிடுவேன்ட்டு வர்றது என்பது அவன் நாம் தமிழர் கட்சியை ஏமாற்றவில்லை, அவன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வரான். நல்லகண்ணு போட்டியிட்ட அந்த தேர்தலிலே நல்லகண்ணுவனுடைய பெயரிலேயே அன்றைக்கு திமுக இன்னொரு வேட்பாளரை களமிறக்கி அவருக்கு சின்னம் என்ன தெரியுங்களா? நல்லகண்ணு அவர்களினுடைய சின்னம் கதிர் அறிவாள், அந்த வேட்பாளரின் சின்னம் நெட்கதிர். எந்த காலத்துலேயும் சரிங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கட்சியை வந்து நசுக்கிட்டு அவங்களை அழிச்சிடறது வந்து ஆனந்தப்பட்ட கட்சி இல்லை அதிமுக. எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சிந்தனையிலேயே அந்த சிந்தனை வராது, ஒரு கட்சி நசுக்கலாங்கிற சிந்தனை. திமுக கூட கூட்டணி வச்ச எந்த கட்சியாவது உருப்படியாக வெளியே வந்திருக்கா? இப்போ ஏதோ ஒரு புது அமைப்பை கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு சின்ன வாழ்வில் விளையாட்டு பண்ணி காட்டாதீங்க. செஞ்சது யார்? எனக்கு உண்மையிலேயே டவுட் இருக்குது. அது எவன் செஞ்சுருந்தாலும் தப்பு, திமுக செஞ்சுருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. திமுக இந்த வேலை, ஏன்னா திமுக காலகாலமாக செய்கிற வேலை இந்த வேலை. அண்ணே வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இந்த ரெண்டு கட்சிகள் மேலே வரக்கூடிய விமர்சனங்கள், இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து அங்கே பாட கட்டின மாதிரி கர்நாடகாவில் ஒரு விமர்சனம் வச்சாங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டித்தார். அது மாதிரி அதிமுகக்கு சிக்கல்கள் வரும்பொழுதுலாம் அவர் வந்து கண்டிக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த கட்சியுமே பேசலை, அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. யார்? சீமான். எங்களுடைய சின்ன முடக்கட்சி எங்கள் மேலே எண்ணெய் ரைடு விடுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கலை, எங்கள் பக்கம் ஆதரவாக நிற்கலை அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய பார்வை என்ன அதில்? இல்லை, வருத்தப்படுறேங்க. அதில் வந்து நம்ம சில செய்திகள் சொன்னால் சங்கடங்கள் போயிடும். நீங்கள் முதல் ஏன் கண்டனங்களுக்கு ஆதரிக்கிறீங்க? உங்களை யார் ஆதரிச்சு விட்றேன்? உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நான் பேசலாமே தெரியல. ஆனாலும் நான் என்னோடய மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கொட்டி தொலைக்கிறேன். இந்த ராஜா ஆ ராஜா வந்து ஏதோ சனாதனத்தை பற்றி என்னமோ பேசிட்டார், என்னமோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அவருக்கு. யாருமே ரோட்டில் இறங்கி நடக்க முடியாதுன்னா என்னமோ ஒரு பேசினார். உங்கள்கிட்ட யார் கேட்டான்னு கேட்குறேன் நான். அவன் ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர். அவர் பேசிகிட்டு இருக்கிற மேடையில் உங்களை கூப்பிட்டாங்களா முதல்ல? அவங்க உங்களை கூப்பிடவே இல்லை. அவங்க உங்களை நீங்களே ஆகாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவரை ஒருத்தர் திட்டுறாரு. அவர்கிட்ட தான் காவல்துறையே இருக்குது, ராஜா கிட்ட தான் காவல்துறையே இருக்குது. அவங்க எல்லாம் சேர்ந்து பாதுகாக்காமட்டு உங்களை போய் கேட்குறாங்களா? நீங்கள் ஏன் போய் அவ்வளோ அவசரப்படி சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் யாரும் நடமாட முடியும். விடுங்கங்கிற நான் எதிரியே எதிரியாக பார்த்துங்க முதல்ல. நீங்கள் பண்ணுறது வந்து கீழக்கிறன் காம்ப்ரமைஸாக தானுங்க தெரியும். அவன் உங்களுக்கு வரலன்னா வரமாட்டான்ங்கிறத காலகாலமாக சொன்னமே, நாங்கள் இருக்கிற போதும் சொன்னோம், திமுகக்காரன் உங்களுக்கு வருவானா? ஏன் நீங்கள் வந்து விரும்பி போய் நீங்கள் போய் பண்ணுறக்கு ஏதோ பண்ணுவீங்க, அப்புறம் அவங்க வரலன்னு சொல்கிறோம், அது தெரியல எனக்கு, அது விட்டுருங்க. ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ஐஏ போன்ற விஷயங்கள் ஒரு பெரிய அழுத்தம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது அவங்க குற்றம் இல்லைன்னு சொல்லி நிரூபித்து வெளியே வந்துருவாங்கிறது நான் நினைக்கிறேன், தனிப்பட்ட கருத்து. அது வெளியே வந்துருவாங்க அவங்க, அதை பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் அது வந்து பழிவாங்கல் இல்லை ஒடுக்க பார்க்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. வேண்டியதில்லை. நம்ம என்ன திமுகவா போய் பழிவாங்கலை அப்படி இப்படின்னு கத்திரி விடுங்க, கா சந்திப்பாங்க, அதெல்லாம் நெஞ்சுரத்தோடு இருக்கிற தம்பிக்கு தான், ஒன்றும் இல்லை. அவன் சந்திப்பான். என்ஐஏ வந்தால் என்ன இப்போ போய் வழக்கு போடுங்க, சரி வழக்கில் குற்றம் இருந்தால் நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோம், குற்றம் இல்லைன்னா நாங்கள் விடுதலையாகி வெளியே போகிறோம்ட்டு வருவாங்க. அது கிரெடிட்ஸாக தான் மாறும் நாம் தமிழர். என்னுடைய கணிப்பை சொல்கிறேன், தப்பாக கூட இருக்கலாம், அது கிரெடிட்ஸாக தான் மாறும் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும். சரிதாங்களா? நான் ரொம்ப இப்போ வருத்தப்படுற செய்தி, இப்போ சமீபத்து செய்தி இந்த சின்ன பண்ணுறது தான். அது வந்து இவங்க மேலே தான் 100 விழுக்காடு குறை நான் சொல்லுவேன். இவங்க சின்னத்தை வாங்காமல் இருந்ததுங்கிறது வந்து இவர் என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் எனக்கு அது சரியானதாக படலை. சரிதானுங்களா? ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு ஏதோ ஒரு அமைப்பு வந்து அந்த சின்னத்தை வாங்கிட்டு அதை வந்து தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் நான் போட்டியிடுவேன்ட்டு வர்றது என்பது அவன் நாம் தமிழர் கட்சியை ஏமாற்றவில்லை, அவன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வரான். சரியோ தப்போ, அந்த கட்சி 6-7 ஆண்டுகள் வந்து அத்தனை பேர் பாடுபட்டு உழைச்சி அது அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துன ஒரு சின்னம் அது. நீ வந்து அந்த சின்னத்தை இழந்ததுக்கு இவங்க தான் பொறுப்பு. இது ஒன்று நான் போய் அவங்கள போய் சப்போர்ட் பண்ணிட்டுல இருக்க மாட்டேன்னு, இவங்க தான் பொறுப்பு சின்னத்தை இழந்ததுக்கு. ஆனாலும் கூட ஒரு அடிப்படை அறம் ஒன்று இருக்கு இல்லையா,
அந்த சின்னத்தை தூக்கிட்டு வந்து அந்த சின்னத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், அந்த ஓட்டை வாங்கி நம்ம பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நீ கொண்டு வரேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளோ முட்டாளன்னு நினைக்கிறேன் நீ? சாதாரண ஒரு கண் பார்வை பாதி பார்வை இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு செவித்திறன் இல்லாதவங்க, வயதானவங்க, இந்த சின்னத்தை பார்த்து பழகினவங்க இவன் ஏமாந்துருவான்னு தானே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. தொலை நல்லகண்ணு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கோயம்புத்தூரில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டார் நாடாளுமன்ற வேட்பாளராக. அன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, சிபிஐயும் அதிமுகவும் கூட்டணி. நல்லகண்ணு போட்டியிட்ட அந்த தேர்தலிலே நல்லகண்ணுடைய பெயரிலேயே அன்றைக்கு திமுக இன்னொரு வேட்பாளரை களமிறக்கி அவருக்கு சின்னம் என்ன தெரியுங்களா? நல்லகண்ணு அவர்களினுடைய சின்னம் கதிர் அறிவாள், அந்த வேட்பாளரின் சின்னம் நெற்கதிர். சரிங்களா? அந்த நெற்கதிர் சின்னம் கொஞ்சம் ஓட்டுகளை வாங்குச்சு, நல்லகண்ணு தோக்க தோத்தார். ஆனாலும் கூட அந்த இந்த சின்னமும் ஓட்டு வாங்குச்சு. இந்த சின்னத்துக்கு போட்ட ஓட்டெல்லாம் நல்லகண்ணுவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைத்து வந்தவன் அவனை ஏமாற்றி இவன் பிடுங்கி கொண்ட ஓட்டு தான் அந்த ஓட்டு. ரெண்டுமே சிமிலரான சின்னம் தான். எனவே திமுக போன்ற கட்சிகளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு புதிய பணி அல்ல, அவன் காலகாலமாக இந்த வேலையை செஞ்சவன் தான். அந்த அவன் செய்வான் தெரிஞ்சு நீங்கள் எப்படி பலியானீங்கிறது எனக்கு வருத்தம். ஒன்று இவங்க மேலே இருக்கிற குறை எனக்கு, இன்னொன்று வந்து அவன் செய்கிற அந்த அராஜக அந்த அயோக்கியத்தனத்தை வந்து முறியடிக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. நீங்கள் நான் அண்ணாதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய இலக்கு, நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த காலத்துலேயும் சரிங்க அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கட்சியை வந்து நசுக்கிட்டு அவங்கள அழிச்சிட்றது வந்து ஆனந்தப்பட்ட கட்சி இல்லை அண்ணாதிமுக. அந்த மரபை ஏற்றுக்கொண்டவன் என்கிற வகையில், அந்த மரபிலே நான் வராதனாக இருந்தாலும் கூட அந்த மரபை ஏற்றுக்கொண்டவன் நான். அந்த மாபெரும் தலைவர்கள் எப்படி இந்த அரசியலை வழிநடத்தியிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் பார்க்குறேன். எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சிந்தனையிலேயே அந்த சிந்தனை வராது, ஒரு கட்சியை நசுக்கலாங்கிற சிந்தனை. திமுக கூட கூட்டணி வச்ச எந்த கட்சியாவது உருப்படியாக வெளிவந்திருக்கா? அவன் யார் வேட்பாளரை போடணும்னு இங்கே வந்து இவன் முடிவு பண்ணுவான், உங்கள் கட்சியில் இவனை வேட்பாளரை போடுன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே இவன் கட்சிக்காக இருந்தால் வேட்பாளர் அனுப்பான். இப்போல்லாம் அந்த ட்ரெண்ட் அதிகமாகி போய் சில கட்சியின் தலைவர்களாகவே இவங்க கட்சிக்கு ஆள் அனுப்பி விடுறாங்க. சரிதானுங்களா? அவங்க அகில இந்திய கட்சியை அவங்கள வந்து நீ தான் தமிழ்நாடு தலைவர்னெல்லாம் சொல்லிடுது. அப்படி வேலையெல்லாம் திமுக செய்யும். அதிமுக அந்த பழக்கம் இல்லை. அதிமுகவில் இருக்கிறவன் என்கிற முறையிலே நான் சொல்லுகிறேன், இது தப்பு. இந்த மாதிரியான ஒரு வேலையை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை இப்போ ஏதோ ஒரு புது அமைப்பு கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு சின்னது வாழ்வில் விளையாட்டு பண்ணி காட்டாதீங்க. செஞ்சது யார்? எனக்கு உண்மையிலேயே டவுட் இருக்குது. அது எவன் செஞ்சுருந்தாலும் தப்பு. திமுக செஞ்சுருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. திமுக இந்த வேலை, ஏன்னா திமுக காலகாலமாக செய்கிற வேலை இந்த வேலை. ஏன்னா அவங்க பாஜகவை குற்றம் சாட்டுறாங்க, தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டுறாங்க. இருக்கலாம், பாஜகவும் இதில் வந்து இந்த வேலை. ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் திமுக வண்டியில். தேர்தல் ஆணையத்தை மட்டும் நான் குற்றம் சாட்டலிங்க, இவங்க கருத்தில் நாங்கள் மட்டும் முரண்படுறேன். அது என்னை எவன் திட்டினாலும் சரி, தேர்தல் ஆணையம் உங்களுக்கு என்ன செய்யும்? தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு ஏதாவது தேவை இருக்கா? தேர்தல் ஆணையம் சட்டப்படி தான் நடக்கணும். தேர்தல் ஆணையம் சட்டப்படி நடந்துருச்சு இல்லை? நான் ஒரு பேராசிரியருங்க, நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன் பள்ளிக்கூடங்களில். இப்போ நீங்கள் ஆசிரியர் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிறேன், ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு நீ இங்கேருந்து அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? நீங்கள் அப்ளை வேணாமல் விட்டீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை தான், உங்களுக்கு அம்மா வந்துருந்துச்சு தான், பெரிய பிரச்சனைகள் தான் இருந்தீங்க, அப்ளை வேணாமல் விட்டுட்டீங்க. அப்போ அவன் தேதி அறிவிச்சாச்சு, இலைய எக்ஸாம் வந்தாச்சு, எனக்கு மட்டும் தனியாக ஒரு ஹால் டிக்கெட் கொடுன்னு கொடுப்பானா? எக்ஸாம் கமிஷனே கொடுக்காது, எலெக்ஷன் கமிஷன் எப்படி கொடுக்கும்? புரியுதுங்களா? எனவே பிழை உங்கள் பக்கம் இருக்குது. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை குற்றம் சாட்டுறது நிறுத்துங்க. அதில் எனக்கு அதில் பெரிய உண்மை இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்னுடைய பொறுத்த வரைக்கும் இந்த சின்னத்தை இழந்ததுக்கான பொறுப்பை இவர்கள் தான் எடுக்கணும், நாம் தமிழ்ந்து எடுக்கணும். அது அவங்க கட்சி பிரச்சனை, அது தப்பில்லை. அதெல்லாம் அவங்க மேலே ஏறி வந்துக்குவாங்க, அது பண்ணிக்குவாங்க. இப்போ இரட்டை மெழுகுவர்த்தி இருந்துச்சு போச்சு, பிறகு இது கிடச்சதே ஒரு பெரிய சிக்கலில் தான் கிடச்சிது இந்த சின்னம். அதெல்லாம் எனக்கே சொந்த அனுபவம் உண்டு, எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இன்றைக்கி அந்த சின்னம் போயிடுச்சுன்னா வேறு இன்னொரு சின்னம் கிடைக்கிது, பண்ணிக்குவாங்க, அது வேறு. ஆனால் பொறுப்பு இவங்க பொறுப்பு தான், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த சின்னத்தை கொண்டு வந்து இங்கே அரசியல் பண்ணுறது பண்ணுறது வந்து அயோக்கியத்தனம் நான் சொல்கிறேன். அது நாம் தமிழர் எதிர்த்து பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் இதுக்கும் கிரெடிட் ஏறத்தான் செய்யும். இதனால் ஒரு பத்தோட்டு நாம் தமிழர் குறையணும்னு நான் நினைக்கல. சரி தானுங்களா? இதனால் நான் குறையாது. ஆனால் இவன் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறான், இவன் தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாற்ற பார்க்குறான். அவன் இந்த கொண்டு வரவன், அது திமுக கொண்டு வந்தாலும் சரி, பிஜேபி கொண்டு வந்தாலும் சரி, நம்ம அடையாளப்படுத்தணும் அவங்கள. யாருங்கிறது தெளிவாக தெரிஞ்சதுன்னா கட்டாயம் அடையாளப்படுத்தணும். உண்மையில் எனக்கு தெரியல, அதனால் இந்த ரெண்டு பேரத்தில் யார் செஞ்சாலும் இது அயோக்கியத்தனம் மட்டும் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் மிக்க ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. ஜாஃபர் சாதிக் அவனை தேடி வந்தால் திமுகவின் பொறுப்பாளராக இருக்கிறான், திமுகவின் தலைவர்களோடு எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறான். திமுகவினுடைய தலைமை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எந்த இடம் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடமோ அந்த வீட்டுக்குள்ளேயே அவன் புகுந்திருக்கிறான். அரசினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுகிற இடத்துல அவன் எப்படி போனான்ங்கிறத என் கேள்வி. இப்போ இவங்க அவனை தெரிஞ்சிட்டு எடுத்தாங்களா தெரிஞ்சாமல் எடுத்தாங்களாங்கிற கேள்வி ஒரு பக்கம் விட்டுருவோம். அவன் ஏன் திமுகவை தேர்ந்தெடுத்தான்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ரூலிங் பார்ட்டி, எந்த பிரச்சனையும் வராது. எஸ், இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டையே பாதுகாப்பேன், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று சத்தியம் செய்துவிட்டு நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றீர்களே, உங்கள் பக்கத்திலேயே அவன் வந்து நின்று விட்டான், உங்களையே பாதுகாக்க முடியவில்லை என்றால் இந்த உளவுத்துறை தோற்று போய்விட்டது, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நாங்கள் சொல்வதிலே என்ன பிழை? நான் சொல்ல வேண்டிய பதிலையெல்லாம் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற நடுநிலையாளரான நெறியாளரே சொல்லுகிற அளவிற்கு நாட்டின் நிலைமை இருக்கிறதே.
இப்பொழுது போய் நீங்கள் அவர்கள் காலத்தில் இருந்தது அங்கே இருந்தது என்று சப்பக்கட்டு கட்டுறது நியாயமா முதலமைச்சரேன்னு கேட்குறேன். 15 நாட்கள் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய என்ஐஏ, இந்தியாவினுடைய சிபிஐ, இந்தியாவினுடைய என்சிபி, இந்தியாவினுடைய ஸ்பெஷல் பிரான்ச், டெல்லி போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் இத்தனை பேருக்கும் தண்ணி காட்டிட்டு 15 நாட்கள் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் சிக்கிவிட்டான். அன்றைக்கு இரவு ஒரு சேட்டலைட் சேனலாவது தமிழ்நாட்டில் அதை விவாத பொருளாக்கியதா? இல்லை. ஏன்? அமீரோடு இருந்தார், அமீரோடு தொழில் செய்தார், எனவே அமீருக்கு தொடர்பு இருக்கதாங்க இத்தனை வந்துருச்சு. இல்லை, இதே போதைப்பொருள் கடத்தல் மன்னன் வந்து தன்னுடைய திரைப்பட விழாவிற்கு உதயநிதி ஸ்டாலினை வர, இந்த கிருத்திகா உதயநிதியை வர வைத்து அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் படத்தை தன்னுடைய ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தான்ல. இத்தனை ஊடகங்களில் ஒருத்தர் கூட கிருத்திகா உதயநிதியை நோக்கி மைக்க திருப்பலையே. நளினி அவர்களை தவிர, அக்கா நளினி அவர்களை தவிர மீதி இருக்கிற 4 பேரையும் தூக்கிலே போடுங்கள் என்று சொல்லி நீ தானே கருணாநிதியினுடைய அமைச்சரவை தானே தீர்மானம் போட்டு கொடுத்துச்சு. அன்றைக்கு அப்துல் கலாம் மட்டும் நினைத்திருந்தார் என்றால் அத்தனை பேரும் இல்லவா தூக்கிலே தொங்கியிருப்பாங்க. இன்னைக்கு நீ அவங்க விடுதலையாகி வந்தோன்னு கட்டி அணைச்சி தோல் நினைச்சு நாங்கள் உங்களை காப்பாற்றினது திமுக, எவ்வளோ அப்போ எவ்வளோதையா போய் பேசுவீங்க.